குற்றச்சாட்டை சுமத்திருந்தவர்கள் அவர்களுக்கு நான்கு சாட்சிகள் இல்லை என்றிருந்தால், அவர்களை தவிர வேறு எந்த சாட்சிகளும் இல்லை என்றிருந்தால், அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் நான்கு முறை சாட்சி கூற வேண்டும். அதாவது அவர் உண்மை பேசுகின்றார், உண்மையைத்தான் சொல்கிறார் என்று நான்கு முறை சாட்சி கூற வேண்டும். இதை நாங்கள் வசந்தம் அடுத்த வருஷம் எட்டாம் அதாவது ஏழாம் வருஷம் ஐந்தாம் முறை நாலு சார் முறை சாட்சி சொல்வாரு, நான் பேசுவ உண்மைதான், இதுல எந்த பொய்யும் இல்லை என்று அவர் சாட்சி கொண்டதன் ஐந்தாம் முறையாக சொல்வாரு அன்னலானதல்லாஹி அலைஹா. ஐந்தாம் முறை சொல்வாரு நிச்சயமாக அல்லாஹுடைய சாபம் அலைஹி அவர் மீது உண்டாகட்டும் என்று கூறி சொல்வாரு. இன்கான நிகழ் காதிரின், அவர் ஒரு பொய்யனாக இருந்தார். இந்த சொற்கள் ஹாமிசா என்றால் ஐந்தாவது, ஐந்தாம் முறை அவர் நான்கு நிச்சயமாக அல்லாஹுடைய சாபம் அல்லாஹி அலைஹி இமான அலைஹி அவர் மீது இன்கான அவர் இருந்தால் ஆகியிருந்தால் நான்கு முறை சாட்சி சொல்வாரு, அவரு இதுல உண்மை உண்மையாக உண்மைதான் பேசியிருந்தார் என்று, ஐந்தாம் முறை அல்லாஹுடைய சாபம் அவர் மீது உண்டாகட்டும் என்று சொல்வாரு, அவர் பூஜனாக இருந்தார். அப்ப இதோட இந்த இந்த வழிமுறையை கணவன் கடைபிடிப்பதோட என்ன நடக்கும் என்றால், அவரு அந்த ஹத்துல் கதுப்புலையும் தப்பி போடுறார். அவதூறுக்கான 80 கட்டை அது என்ன தப்பி போடுறாரு, அவர் தப்பி போடுறாரு. மனைவியின் மீது ஹத்துல் ஜினா உபச்சாரத்திற்கான தண்டன கடமையாகும், சரியா? இப்ப மனைவிக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகின்றது, அதற்கான உள்ளாகத்தால் அடுத்து வருகின்ற சொல்றாங்க. வயதுரவு அணிகள் அதாக, அதாவது அவளை விட்டும் அந்த தண்டனை அவள் தடுத்துக் கொள்ள முடியும். எதிராவு என்றால் தடுத்துக் கொள்ள முடியும். எதிராவு அன்பா அவளை விட்டும் அதாக தந்தனை வயதுறவு அன்பல் அதாக அந்த விபச்சார அல்லாத ஹத்து தினா இந்த தண்டனையிலிருந்து அவள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். எப்போது என்றால் அன்தஷ்ஹத அர்பா ஷஹாதாத்தின், அவளும் நான்கு முறை சாட்சி கூறுவாள். அன்தஷ்ஹத அவள் தன்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இந்த வழிமுறை மூலமாக அன்தஷ்ஹத அவள் சாட்சி கூறுவது மாதிரி அன்தஷ்ஹத அவள் சாட்சி கூறுவது அர்பா ஷஹாதாத்தின் நான்கு சாட்சிகள். கணவன் கூறியதை போன்று அவளும் நான்கு முறை சாட்சி கூறுவாள். இந்த தவறை அவள் செய்யவில்லை என்று நாலு முறை ரிப்பீட் பண்ணுவாள். இதுல நாங்க ஏற்கனவே சொன்னது மாதிரி கணவன் நான்கு முறை சாட்சி கூறியதன் பின்னால அந்த பொறுப்பாக இருக்கின்ற அதிகாரி அவருக்கு கொஞ்சம் மறுமையுடைய வேதனையை பற்றி கொஞ்சம் ஞாபகம் ஊட்டுவார். நீங்க அல்லாஹுடைய லானத்தை பயந்து கொள்ளுங்க, அல்லாஹுடைய சாபம் லானத்து என்பது சாதாரண ஒன்று அல்ல என்று அவருக்கு சில உபதேசங்களை செய்ததன் பின்னால ஐந்தாம் முறை தன்மீது சாபம் எடுத்துக் கொள்வதற்கான வாய்ப்பு அவருக்கு வழங்கப்படும். அதையும் மீறி அவர் சாதனத்துக் கொண்டால் அவர் ஒரு பெரிய ஒரு அதாவது ஒரு பயங்கரமான ஒரு முடிவை அவர் எடுத்து விட்டார். அதே போன்று அவர் அது செய்தன் பின்னால மனைவியின் மீது அப்துல் ஜிலா கடமையாகும். அவள் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு அவளும் அல்லாஹ்வை கொண்டு நான்கு சாட்சிகள் கூட வேண்டும். நான்கு முறை சாட்சி கூறுவாள், எனது கணவன் பொய் கூறுகின்றார் அல்லது நான் இந்த தவறு ஈடுபடவில்லை என்று அல்லாஹ்வை சத்தியம் செய்து நான்கு சாட்சிகள் கூறுவாள். நிச்சயமாக அவன் பொய் சொல்லுங்கள், அவன் பொய்யர்களின் ஒருவன் என்பது அவர் கூற வேண்டும்.
நிச்சயமாக அவன் பொய்யல் கழிந்த ஒருவன் என்று அவள் கூற வேண்டும். அந்த நான்கு சாட்சிகள் கூறுவார். கடமையாக அல்லாஹுடைய கோபம் அலைஹா அவள் மீது உண்டாகட்டும் என்று கூறுவார். அவன் உண்மையான வழிபடுவனாக இருந்தால், அவன் இருந்தால் உண்மையானவனாக அவன் சொல்வது உண்மையாக இருந்தால் அவளின் மீது சாபம் அல்லாவது கோபம் உண்டாகட்டும் என்று அவள் கூறிக்கொள்ள வேண்டும். இந்த வசனம் இந்த வசனங்கள் எது சொல்லுவது என்றால், கணவன் தனது மனைவி பெற்றால் செயல்படுவதை கண்டால், அதாவது ஒரு அந்நிய பெண்ணை கண்டதை போன்று அல்ல இந்த நிலைமை. ஏனென்றால் ஒரு மனிதன் ஒரு அந்நிய பெண் தவறான நடத்தை ஈடுபடுவதை கண்கின்ற சமயத்தில் அதனை அவன் மூடி மறைத்துக் கொண்டு ஏதோ ஒரு வகையில் அவன் தவித்துக் கொண்டிருக்க முடியும். ஆனால் கணவனை பொறுத்த மட்டும் அதை செய்ய முடியாது பெரும்பாலும். எனவே கணவனுக்கு அதாவது தனது மனைவி விபச்சாரத்தில் ஈடுபடுவதை கண்டால் அவர் இதனை அதாவது காதி அல்லது ஹாக்கிம் அல்லது அதிகாரியிடம் அதாவது முறையிட்டால் அவரின் மீது அப்துல் கற்பு கடமையாகும், அதாவது சாட்சிகளை கொண்டு வராவிட்டார். ஆனால் இவர் எதிர்த்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு இதனை தப்பித்துக் கொள்வதற்கு அல்லாஹால சில வழிமுறைகள் ஆகி வைத்துள்ளான். அதாவது கணவன் என்ற அந்த 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 நிலையில் அவர் இருப்பதனால இவர் ஒரு வித்தியாசமான ஒரு உறவு என்பதனால அல்லாஹால ஒரு வாய்ப்பை கொடுக்கணும். என்னவென்றால் அவரு நாலு முறை சாட்சி சொல்லணும், நான் சொல்லும் இல்லை, நான் சொல்லுவோம் நாலு முறை சம்மதம் பின்னால ஐந்தாம் முறை அவருக்கு சில உபதேசங்கள் கூறப்பட்டு சில அதாவது அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டதன் பின்னால அவர் ஐந்தாம் முறை சொல்வார், அல்லாஹ்வுடைய பாவம் என்னில் உண்டாகட்டும் நான் பொய்யனாக இருந்தான் என்றார். இந்த அதாவது இந்த நாலு முறை சாட்சி சொல்லி ஐந்தாம் முறை லானத்து செய்து கொண்டால் அவருக்கு அவர் மீது கடமையான அந்த ஹத்துல் கஸ்ப் அவதூறுக்கான 80 சதவீதத்தில் அவர் தப்பித்துக் கொள்கிறாரு. இப்போது மனைவி மீது உபச்சாரத்திற்கான தண்டனை கடமையாகி விட்டது. இப்போது மனைவி கூட தன்னை வெறுமனே ஒரு வாக்கு மூலம் வாய் மூலமாக வந்து பொய்யராகவும் இருக்கக்கூடும். அதனால இவர் சில சமயங்கள பொய்யனாக இருந்தால் மனைவியை நாங்கள் தண்டிக்க முடியாது. அதனால பெண்ணுக்கும் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. அவவும் என்ன செய்வா, கணவனை போன்று நான்கு முறை காட்சி சொல்லுவா, இவர் சொல்வது போய் நான் இந்த தவறை செய்யவில்லை, நான்கு முறை காட்சி கூறுவாள், ஐந்தாம் முறை அதாவது அங்கு அதிகாரி அல்லது அங்கு பொறுப்பாக இருக்கின்றவர் அந்த பெண்ணுக்கு மறுமையிலே அந்த வேதனையை கற்றிருக்கிற ஞாபக மூட்டலை செய்வன் பின்னாலா அவள் ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகின்ற ஐந்தாம் முறை தண்ணீரை அல்லாஹுடைய சாபத்தை அதாவது வேண்டிக் கொள்வது அல்லது அல்லாவுடைய கோபம் தண்ணீர் உண்டாகட்டும், அவன் உண்மையாளனாக இருந்து அவள் பொய்யனாக இரு அவள் ஒரு பொய் சொல்கின்றவளாக இருந்தாள் என்று இதை நாங்கள் லியான் என்று சொல்வோம். லியான் என்றால் அதாவது கணவன் தனது மனைவி விபச்சார குற்றச்சாட்டு ஏற்படுவதை கண்டு காவியிடம் ஆக்கமளிச்சு முறை அதாவது முறை எழுகின்ற பொழுது அவருக்கு வழங்கப்படுகின்ற இந்த வாய்ப்பு. இந்த லியான் நடந்த உடனேயே ஷரியாவுடைய அந்த அமைப்பின் படிக்கு கணவன் மனைவி கடையில நிரந்தர பிரிவு ஏற்பட்டுள்ளது. இதன் பின்னால் அவர்கள் கணவன் மனைவியால் சேர்ந்து வாழ முடியாது. அவங்க ஒவ்வொரு திருமணம் முடித்துக் கொண்டாலும் கூட திரும்ப அவர்கள் கணவன் மனைவியாக வாழ முடியாத ஒரு நிலைமைக்கு ரெண்டு பேரும் ஆளாக இருந்தாங்க. அதனால ஷரியா கணவன் மனைவிக்கு இந்த வாய்ப்பை வழங்கினாலும் கூட இங்க நாங்க சென்ற வாரம் சொன்னதை போன்று மிகவும் கணவனை பொறுத்த மத்தியில மனைவியை அந்த அந்த அசிங்கப்படுத்தாமல் மனைவி அந்த தவறு செய்வதை கண்டால் இவர் ஏனென்றால் இந்த யானைக்கெல்லாம் போய் அதை பப்ளிக் ஆக்கி அவர் அந்த அந்த கணவன் மனைவி அந்த உறவிலிருந்து புரிந்து கொள்வதை விடவும்
பிறகு மிக அழகான ஒரு வழிமுறை என்னென்றால், மனைவி விவாகரத்து விருப்பம் இல்லை என்றால் விவாகரத்து செய்துவிட்டு இவர் ஒதுங்கிக் கொள்வதுதான் மிகவும் அழகான வழிமுறை. ஞான் என்பது அல்லாஹுடைய அந்த சாபத்தை ஒரு மனிதன் தன் மீது வைத்துக் கொள்வது. அல்லாஹுடைய அந்த தண்டனைகள்ல மிக பயங்கரமான தண்டனை தான் லானத். லானத் என்ற சொல் அரபு பதத்துக்கான அர்த்தம் அல்லாஹுடைய ரஹ்மத்தை மட்டும் தூரமாக்குதல். அல்லாஹ் அந்த மனிதனை மறுமை நாளை பார்க்கவும் மாட்டான், அவன் பேசவும் மாட்டான், அவன் நரகம் செல்கின்ற ஒரு மனிதனாகவே இருப்பான். மிகவும் பயங்கரமான ஒரு புதிய தண்டனைக்குள்ளாக இந்த மனிதன் தான் அல்லாவுடைய சாகரத்தில் இருக்கிறவன். அல்லாவுடைய ரஹ்மத்தை விட்டு மிகவும் தூரத்திலே தூரமாக இருக்கக்கூடிய மனிதன். அப்ப ஹிலாலிபுல் உமையா என்ற அந்த சஹாபி இந்த வசனம் மோதி காண்பிக்கப்பட்ட பொழுது இந்த வசனம் வரங்கியதன் பின்னால நான்கு சாட்சிகளை கூறிவிட்டு ஐந்தாம் முறையும் கூறிவிடுகின்றாரே. மனைவி அழைக்கப்படுகின்றால் மனைவியும் நான்கு முறை சாட்சி கூறுகின்றால் கணவன் கூறுவது பொய் என்று ஐந்தாம் முறை அவருக்கு அந்த தனது தண்ணீர் அந்த லாணத்தை அவள் அந்த சாபம் சாபமட்டிக் கொள்வதற்கு முன்னால அவருக்கு சில உபதேசங்கள் செய்யப்பட்டதன் பின்னால ஏதோ அதாவது காரணத்தான் அவர் ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்தாலும் கூட அவள் மனதுக்குள்ளே அல்லது அவள் கூறிக்கொள்கின்றால் இல்லை, எனது கூட்டத்தினரை நான் ஒருபோதும் காட்டிக் கொடுக்க மாட்டேன், தேவடப்படுத்த மாட்டேன் என்று அந்த பெண் தன்னையே அந்த சாபம் விட்டுக் கொள்கின்றாள். எப்போதும் அதாவது சாபம் சாபம் விட்டுக் கொண்ட கணவன் மனைவி இருவரும் நிரந்தரமாகவே அவர்கள் சரியாக நடிப்பட்டு பிரிக்கப்படுவார்கள். இனி ஒரு போதுமாக கணவன் மனைவியாக சேர்ந்து வாழ முடியாது. வலவுதா பகுலுல்லாஹி அலைக்கும் ரஹ்மத்துஹு அன்னல்லாஹ தௌவாபும் ஹகீம். உண்மையிலே இது அல்லாஹுடைய ஒரு அருள். அதாவது விபச்சாரத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த தண்டன இவைகள் என்று வருகின்ற பொழுது பொதுவாகவே ஒரு ஷரியா சொல்லும் அந்த நியதி என்னவென்றால், விபச்சார குற்றச்சாட்டை சுமத்துகின்றவர் நான்கு சாட்சிகளை கொண்டு வர வேண்டும். நான்கு சாட்சிகளை அவர் கொண்டு வராத பட்சத்தில் அவருக்குத்தான் அவதூறுக்கான 80 கதையடி வழங்கப்படும் என்பதுதான் ஷரியாவுடைய நிலைப்பாடு. ஆனால் கணவன் மனைவி இது விதிகளுக்கு வழங்கப்படுகின்றார்கள். கணவன் நான்கு சாட்சிகள் கூறுவதன் மூலமாக அவரை இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும். எனவே இது அல்லாஹ்வுடைய ஒரு அருள் உங்களுக்கு. அதாவது இல்லை என்றிருந்தால் இப்படியான ஒரு சலுகை இப்படியான ஒரு சட்டம் சட்டத்தை அல்லாஹு தஆலா வகுக்கவில்லை என்றிருந்தால் இது உங்களுக்கு மிகவும் கடினமானதாக சிரமமானதாக இருந்திருக்கும். ஏனென்றால் இப்படி ஒரு சலுகை அல்லது இப்படி ஒரு அவகாசம் இல்லை என்றிருந்தால் கணவன் தனது மனைவி சுற்றாரத்தில் ஈடுபடுவதை காண்பாரு கண்டு அவருக்கு எந்த அத்தாட்சி ஆதாரங்கள் சாட்சிகள் எதுவுமே இல்லை. அவரு போய் சொன்னால் இவருக்கு தான் அச்சு வழங்கப்படும் என்ற ஒரு நிலைமை இருக்குமாறு இருந்தால் மிக ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில தான் அவர்கள் குடும்ப வாழ்க்கை நடத்த வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அல்லது அவர்கள் ஒரு நிம்மதியற்ற ஒரு மிக மோசமான ஒரு நிலைமைக்கு இருவரும் தள்ளப்படுவார்கள். எனவே நம் அல்லாஹு தஆலா இந்த 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 வழிமுறை இந்த சட்டத்தை அல்லாஹு தஆலா இந்த உம்மத்தின் மீது மூமியங்கள் மீது ஒரு அருள் என்று குறிப்பிடுகின்றான். அல்லாஹுடைய அருளும் அல்லாஹுடைய அன்பும் உங்கள் மீது இல்லை என்றிருந்தார் அல்லாஹின் அருள் அல்லாஹுடைய அருள் உங்கள் மீது இல்லை என்றிருந்தார் அனைக்கும் உங்கள் மீது உங்கள் மீது அல்லாஹின் அருள் இல்லை என்றிருந்தார் வரஹ்மத்துஹு இன்னும் அவனுடைய கருணை உங்கள் மீது இல்லை என்றிருந்தார் அல்லாஹின் அன்பும் அருளும் உங்கள் மீது இல்லை என்றிருந்தால் உண்மையிலேயே முற்றுப்புள்ளி வைக்கப்படாத அல்லாஹுடைய அருளும் அவருடைய அன்பும் உங்கள் மீது இல்லை என்றிருந்தால் அது அடுத்து வர பாருங்க வான்னல்லாக சௌவாகும் வான்னல்லாக நிச்சயமா அல்லாஹுத்தாரா சௌவாகும் சௌபாக ஏற்கக்கூடியவர் அல்லாஹு தாலா மிகவும் சௌபாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன் அல்லது
தனது அதிகாரங்களை மன்னித்து விடக்கூடியவன், சக்தியும் முன்னறிவுடையவன், அல்லாஹுக்கால மிக்க இரக்கமுள்ளவன், அதே நேரத்தில் அவன் முன்னறிவுடையவனாகவும் இருக்கின்றான். அப்ப நீங்க இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா அழைக்கும் வரமக்கு அல்லாஹும் அருளும் அன்பு உங்கள் மீது இல்லை என்றிருந்தால் இந்த முடிக்கா மாதிரி அது அர்த்தம் என்ன? இப்படி சும்மா நாங்க பல இடங்களில் காண்போம் அல்லாஹு காலா, அதாவது இப்படி அந்த அதாவது இந்த ஒரு ஒரு ஷருத்து அதுக்கு ஒரு ஒரு ஜவாபு அல்லது பதில் இல்லாமல் இருக்குமா இருந்தால் அதன் அர்த்தம் என்னவென்றால், அதாவது பொருத்தமான அர்த்தத்தை நீங்க உனக்கு சொல்ல முடியும். உதாரணமாக அல்லாஹுடைய அருளும் அவருடைய அன்பும் உங்கள் மீது இல்லை என்றிருந்தால் நீங்கள் சிரமப்பட்டிருப்பீர்கள், அப்படி நீங்க உனக்கு சொல்லலாம், சரியா? அல்லது அல்லாஹுடைய அருளும் அன்பும் உங்கள் மீது இல்லை என்றிருந்தால் நீங்கள் சந்திக்கப்பட்டிருப்பீர்கள். இப்படி நாங்கள் இறைவனையும் சொல்ல முடியும். பொருத்தமான அந்த ஒரு வித்தியத்தை அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துவதற்காக வேண்டி, அதை விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி இவ்வாறு அந்த அரபுல அரபு அந்த அந்த வசனையில் அல்லாஹு தாலா இவ்வாறு கூறுவாங்க, பல இடங்கள்ல பயன்படுத்தியுள்ளார். அப்ப வலவுலா பொருளுதான் மட்டும்தான் இருக்குது. அந்த அர்த்தம் என்னன்னா அல்லாஹும் அன்பும் அருளும் உங்கள் மீது மீது இல்லை என்றிருந்தால் நிச்சயம் நீங்கள் சிரமப்பட்டிருக்கீர்கள், அல்லது அல்லாஹின் அன்பு மருளும் உங்கள் மீது இல்லை என்றிருந்தால் நீங்கள் சந்திக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் அல்லாஹு தாலா மிக்க மன்னிப்பவனாக இருக்கின்றான், நோன்றறிவுடையவனாக இருக்கின்றான். அல்லாஹு தாலா தனது அதிகாரம் செய்கின்ற அனைத்து தவறுகளையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அதே நேரத்தில் ஹக்கீம் அவனுடைய அந்த ஷரியாவில் அல்லாஹு தாலா மனிதர்கள் மீது விதித்த இந்த சட்டத்திட்டங்களில் அவர் முன்னறிவுடையவன். சிக்குமத்தோடு அல்லாஹு தாலா உங்கள் மீது இந்த ஷரியாவை எங்கள் மீது அவன் விதித்துள்ளான். அடுத்த வசனம் உண்மையிலேயே நாங்கள் இந்த வசன சூறாவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சில வசனங்களை கூறினோம். அதை நாங்கள் திரும்பவும் இன்னும் மீட்க வேண்டி இருக்கின்ற காரணம் என்னவென்றால், சூறா சூரத்தும் நூல் இறங்கிய பின்னணியை பார்க்கின்ற பொழுது ரசூசல்லாம் அழகி வசல்லம் மன்னவர்கள் காலகலா ரசூல்லாவுடன் வாழ்கிற குறிப்பாக ஆயிஷா நாயகி அவர்களுக்கு ஏற்பட்ட மிகவும் ஒரு சோகமான ஒரு சம்பவத்தை முன்வைத்தான் அல்லாஹால இந்த வசனங்களை கேட்டான். இந்த சோகமான சம்பவத்தை என்று சொல்லுவாங்க ஆயிஷா நாயகி மீது நிறுத்தி கட்டப்பட்ட இந்த அவரோட குருவான் என்ன சொல்றதுல இஷ்டு என்று சொல்றது, இஷ்டு என்று சொல்றதுதான் குருவான் பயன்படுத்தி இருக்கின்றது. இக்கு என்றால் ஒரு பயங்கரமாக மிக மோசமான ஒரு அவதூறு, ஆயிஷா நாயகி அவர்கள் மீது கட்டப்பட்ட ஒரு மிக மோசமான ஒரு அவதூறத்தான் குருவான் அல் இஷ்கு என்று குறிப்பிடுகின்றது. கட்டுற நாங்க ஆரம்பத்துல சொன்னோம், அதாவது இந்த 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 சூரா இறங்கிய அந்த காலப்பகுதியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஹிஜ்ரி ஆறாம் மாதத்தின் இந்த சூரா சூரா அல்லாஹு தாலா இறக்கி வைத்தான். ஹிஜ்ரி ஐந்தாம் ஆண்டு அல்லது ஐந்தாம் ஆண்டு அல்லது ஐந்தாம் ஐந்து ஆறு இந்த இடத்தில் அந்த சூரத்தில் அஹ்சாபை இறக்கி வைத்தான். இந்த ரெண்டு சூறாவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது மதீனாவிலே வாழ்ந்த யூதர்கள் முனாஃபிக்கீன்கள் இஸ்லாத்துக்கு முஸ்லிம்களுக்கு எதிராக ஏற்பட்ட பொழுது சதித்திட்டங்களின் மூலமாக அவர்களை வழிகெடுக்க நாடி ஏற்பட்ட பொழுது அல்லாஹு தாலா மூமின்களுக்கு சில வழிகாட்டல் அழகா அழகிய வழிகாட்டல்கள் அல்லாஹு தாலா இந்த ரெண்டு சூறாவின் மூலம் அல்லாஹு தாலா போதிக்கினார். அதாவது நாங்க இந்த சூறா ஆரம்பத்தில் சொன்னோம், ஞாபகம் கொண்டோம், அதாவது ஹிஜ்ரி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற ஒரு மிக முக்கியமான யுத்தம் தான் சந்தி யுத்தம், அகலி யுத்தம் என்று நாங்கள் சொல்லுவோம். அகலி யுத்தத்தில் அந்த வரலாற்றை நீங்க பார்க்கின்ற பொழுது இந்த அகலி யுத்தத்தை தூண்டி விட்டவர்கள் மதீனாவிலே வாழ்ந்த முனாஃபிக்கீன்களும் யூதர்கள். அதாவது மதீனாவை சூழ உள்ள முஸ்லிம்களை தூண்டி விட்டவர்கள் மதீனா உள்ளே வாழ்ந்த யூதர்கள், அவர்களோடு கைகோர்த்து கொண்டு முனாஃபிக்கீன்கள். அதாவது அபூ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்ததன்
என்று முதலாவது செய்த விடயங்கள் ஒன்றுதான் யூதர்களுடன் ஒரு உடன்படிக்கை சென்று கொண்டார்கள். அந்த உடன்படிக்கை என்னவென்றால், மதீனாவுக்கு வெளியில் இருந்து யூதர்களை தாக்குவதற்கு எதிரிகள் வந்தால் முஸ்லீம்கள் யூதர்கள் செய்ய வேண்டும். மதீனாவுக்கு வெளியில் இருந்து முஸ்லீம்களை தாக்குவதற்கு எதிரிகள் வந்தால் யூதர்கள் முஸ்லீம்களை உதவி செய்ய வேண்டும். ஏன்னா நாங்கள் ஒரே பிரதேச மக்கள், இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர்கள். எனவே மதீனாவுக்கு வெளியில் இருந்து எதிரி வந்தாலும், அது யூதனை தாக்க வந்தாலும் சரி அல்லது முஸ்லீமை தாக்க வந்தாலும் சரி, முஸ்லீம் யூதனுக்கும் யூதன் முஸ்லீமுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்ற உடன்படிக்கையுடன் எதிர்கொள்கின்றார்கள். ஆனால் இந்த உடன்படிக்கை செய்து கொண்ட யூதர்கள் இந்த உடன்படிக்கை கடைபிடிக்கவில்லை. பொதுவாக யூத வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உடன்படிக்கைகள் செய்து கொள்வார்கள், ஆனால் அதை எதையுமே அவர்கள் கடைபிடிக்க மாட்டார்கள், நிறைவேற்ற மாட்டார்கள். அவருடைய அந்த வலனையை போன்று இந்த உடன்படிக்கையை மீறினார்கள். இப்போது நாங்கள் அவங்களை அந்த அந்த இந்த வரலாற்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது யூதர்களுக்கு முஸ்லீம்களுக்கு உதவி செய்ய விருப்பம் இல்லை என்றிருந்தால் ஒரு விரும்பிக்கலாம், அது பிரச்சனையும் கிடையாது. அவங்க எக்ரிமெண்ட் பண்ணி கொண்டாங்க, முஸ்லீம்களுக்கு நாங்கள் உதவுவோம் பண்ணி கொண்டாங்க, சரி. உதவி செய்ய விருப்பம் இல்லையா, உதவி பேசாம இருந்தீங்க. இவங்க என்ன செய்யறாங்க, உதவி செய்யறதுக்கு பதிலாக உபத்திரம் செய்ய ஆரம்பித்தாங்க. அதாவது யூத தலைவர்கள் மதீனாவை சூழ உள்ள, மக்காவை சூழ உள்ள முஸ்லீம்களை தூண்டிவிட்டு சொல்கின்றார்கள், நீங்க முழு ஆயத்துடன் நீங்கள், அதாவது பத்ர் உஹத் யுத்தங்களின் பின்னால் அவர்களை கூப்பிடுகின்றார்கள், ஐந்தாம் ஆண்டு நீங்க உங்களால முடிந்த பலத்துடன் நீங்கள் வாருங்கள், உங்களுக்கு நாங்கள் உதவி செய்வோம், ஒத்தாசையாக நாங்கள் இருப்போம் என்று இவர்கள் அவர்களை போய் தூண்டி விடுகின்றார்கள். யூதர்கள் மௌனமாக எந்த தரப்பு, அதாவது பக்க சார்பு இல்லாமல் இருந்திருந்தால் அது ஒரு பெரும் குறையாக இருந்திருக்க மாட்டார்கள். ஆனால் இவர்கள் செய்து கொண்ட உடன்படிக்கையை மீறியது மாத்திரமில்லாமல் மதீனாவை சூழ உள்ள முஸ்லீம்களை தூண்டி விடுகின்றார்கள், நீங்க வாருங்கள், நாங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அப்ப உண்மையிலே என்ன செய்யறாங்கன்னா, ரஜுவத்துல் அஹ்சாப் என்று அழைக்கப்பட்ட யுத்தம் நல்லது, அகலி யுத்தம். அகலி யுத்தம் என்னென்றால், இதோ கடைசி யுத்தம், இதுக்கு பின்னாலும் இஸ்லாத்துக்கும் ஷிருக்குக்கும் அல்லது இஸ்லாத்தின் நெறிதலுக்கும் யுத்தமே கிடையாது என்ற ஒரு முடிவுல தான் அவங்க வந்தாங்க. இந்த யூதர்களின் தூண்டலின் காரணமாக முஷ்ரிக்கீன்கள் தங்களால் முடிந்த அனைத்து பலத்தையும் கொண்டு சேர்க்கிறாங்க, எல்லாரையும் கொண்டு திரட்டி கொண்டு, இது கடைசி, இதுக்கு பின்னால மதீனாவில முகமது கோவடைய சகாக்களுக்கும் எந்த இடமும் இல்லை, இதோட முஸ்லீம்கள் அடியோடு அழிக்கப்படுவாங்க என்ற ஒரு முடிவுல தான் வர்றாங்க. அப்படியே அவர் பயங்கர ஒரு படை தான் வருது. அகலி யுத்தம் என்பது இதோட முடிவு. இதுக்கு பின்னால நாங்க ஆயுதம் ஏந்தி போராட வேண்டிய ஒரு தேவை இல்லை என்ற ஒரு நிலைப்பாட்டை தான் வந்தாங்க. ஆனால் அல்லாஹு தாலா அவர்களை, அதாவது எந்த யுத்தமும் இல்லாமல் அல்லாஹு தாலா அவர்களை என்ன செய்கின்றான், தூக்கடிக்க செய்கின்றான். அல்லாஹு தாலா அனுப்பி வைத்த அந்த படைபலம் அல்லது அந்த காற்றின் காரணமாக தோல்வியை தழுவிய முஷ்ரிக்கீன்கள் திரும்பி விடுகின்றார்கள். இப்போது மதீனாவிலே வாழ்ந்த யூதர்களுக்கும் முனாஃபிக்கீன்களுக்கும் இடையே பெரும் போராட்டம். அதாவது இவர்கள் எதிர்பார்த்தது, இது கடைசி யுத்தம், மக்காவை கூடுள்ள முழு பலமும் மதீனாவை எதிர்த்து வந்தது, ஆனால் எந்த பயனும் அளிக்கவில்லை, அல்லாஹு தாலா மூமின்களுக்கு உதவி செய்தான். இந்த நிலைமையில தான் மதீனாவில வாழ்ந்த யூதர்கள் முனாஃபிக்கீன்கள் மிகவும், அதாவது ஒரு பயங்கர, அதாவது மிகவும் ஒரு கட்டமான ஒரு இக்கட்டான நிலைமைக்கு தள்ளப்படுகின்றார்கள். அகலி யுத்தம், அந்த உபத்து, அதாவது ஒப்பந்தம், அந்த யுத்தம் முடிந்ததன் பின்னால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அன்னவர்கள், யுத்தம் முடிந்து விட்டது, மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் மதீனாவுக்கு வந்து ஆயுதங்களை அலைந்து அவர்கள் வீடுகள் செல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகின்றார்கள். வந்து கூறுகின்றார்கள், யுத்தம் முடிந்து விடவில்லை, உங்களுக்கு எதிராக செயற்பட்ட பனு கூடையில் உங்களுக்குள்ளே இருக்கின்றார்கள், அவர்களுக்கு எதிராக நீங்கள் யுத்தத்தை தொடருங்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அன்னவர்கள் யூதர்களின் சரித்திரத்தை அவர்கள் அங்கே வெளிப்படுத்துகின்றார்கள். அப்போது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிய வருகின்றது,
மதீனாவின் உள்ளே தங்களுக்குள்ளேயே அதாவது ரசூலுல்லாஹ்வுடன் உடன்படிக்கை செய்து கொண்ட யூதர்கள் சிறு ஒரு சதித்திட்டத்தை சுற்றியிருக்கின்றார்கள் என்பது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிய வந்து பனூ குறைதா என்ற கோத்திரத்திற்கு எதிராக ரசூலுல்லாஹ் படையெடுக்கின்றார்கள். இது ஒரு ஒரு நீண்ட ஒரு வரலாறு சீராவில் நீங்க படித்துக் கொள்ள முடியும். இதுதான் இந்த வரலாறு. இந்த யுத்தங்களின் பின்னால மதீனாவில வாழ்ந்த யூதர்களுக்கும் முனாஃபிகீன்களுக்கும் ஒரு உண்மை தெரிய வருது. இனி இதன் பின்னால இந்த ஹிஜ்ரத் ஐந்தாம் மாதம் நடைபெற்ற இந்த அகல் யுத்தத்தின் பின்னால மதீனாவில வளர்ந்து வருகின்ற இந்த இஸ்லாமிய சக்தியின் ஆயுத முறையினால படை பலத்தினால நாங்கள் அழித்து விட முடியாது என்று ஒரு உண்மை தெரிய வருது. இனி ஏழை எங்களால நோம் கொடுக்க முடியாது என்பது அவர்களுக்கு தெரிய வந்தது. எனவே இதன் பின்னால இவர்களோடு நாங்கள் மோதுவதாக இருந்தால், அதாவது சரித்திட்டங்கள் மூலமாக இவர்களுக்குள்ளே பிளவை ஏற்படுத்துவதன் மூலமாக ரசூலுல்லாஹ் மீது கொண்டிருக்கின்ற அந்த 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 பற்று இதை இலக்க செய்வதன் மூலமாகத்தான் இந்த பலமான இந்த படையை பலவீனப்படுத்துவதன் மூலம் தான் நாங்கள் வெல்ல முடியும் அல்லது ஏதோ ஒன்றை சாதிக்க முடியும் என்ற ஒரு முடிவுக்கு வருகின்றார்கள். அதுல மிக முக்கியமான ஒருவன் தான் அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் என்ற முனாபி. இவனை பற்றி நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றோம். அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் என்ற முனாபி ஒரு மூமினை போன்று நடத்தி கொண்டவன், யூதர்களின் அதாவது ஒரு பொம்மையாக செயற்பட்டவன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் மதீனாவுக்கு வருவதற்கு முன்னால அவுசு ஹஸ்ரஜ் கோத்திரத்தினர்கள் கோத்திரத்தினர் இவனை மதீனாவின் அரசராக ராஜாவாக முடிசூடுவதற்கு தயார் நிலையில் இருக்கின்ற நேரத்தில் தான் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் வருகின்றார்கள். அப்போது இவனுடைய கனவுகள் அனைத்தும் சவுதி முடியாதுங்கிறது. இவன் எதிர்பார்த்தது தான் மதீனத்தை ராஜாவாக அல்லது மதீனத்தின் அரசராக இருக்க வேண்டும் என்ற தன் எதிர்பார்ப்பு கிட்டாமல் போனதன் காரணமா ரசூலுல்லாஹ் மீது ஒரு குரோதம் ஒரு வெறுப்பு இதனை மறைத்துக் கொண்டு அவன் தனது வாழ்நாள் முழுவதும் செயல்படுகின்றான். அடிக்கடி இந்த அவனுடைய அந்த அந்த மனதில் இருக்கின்ற அந்த குரோதங்கள் அவனை வெளிப்படுத்தி கொண்டு வந்தான். அப்ப இவன் உண்மையிலே யூதர்களோடு யூதர்களின் பொம்மையான யூதனோட கை போர்த்து கொண்டு செயற்பட்ட ஒரு ஒரு பயங்கரமான ஒரு முனாமி காரியம். ஆனால் இவன் ஒரு மூமினை போன்றுதான் நடித்துக் கொண்டான். இவனுடைய இந்த அந்த அசிங்கங்கள் அம்பலமாகிய பொழுது அவனுடைய மகன் கூட ரசூலுல்லாஹ்விட மனமதி கேட்கின்றார், நான் எனது தந்தையை கொண்டு விடுகின்றேன், எனக்கு நீங்கள் அதை அனுமதி தாருங்கள். அதற்கு முன்னால் உமர் பத்தா போன்ற சஹாபாக்கள் கூட அனுமதி கேட்கின்றார்கள், யார சொல்ல நீங்க அனுமதி தந்தால் நாங்கள் அப்துல்லாஹ் சொல்ல நாங்கள் கொண்டு விடுகின்றோம் என்று சொல்ல அனுமதிக்கவில்லை. இது நாங்கள் தெளிவாக விளங்குகிறோம் என்றால் ரசூலுல்லாஹ் சொல்லம், அதாவது ஒரு மனிதனுடைய வெளிரங்கத்துக்கு தான் நாங்கள் திட்டுப்பதிப்போம் என்று உள்ரங்கத்தை எங்களால் பார்க்க முடியாது. ஒருவன் மனதிற்குள்ள என்னதான் நிபாசிற்கு குப்பை மறைத்துக் கொண்டு நாவினால ராயிலாம் இல்லல்லா என்று மொழிந்தால் அவரை நாங்கள் ஒரு முஸ்லீம் முஸ்லீமாகத்தான் பார்ப்போம், மூமினாகத்தான் பார்ப்போம். எனவே அவன் உள்ளத்தை பார்த்து அவனுடைய செயற்பாடுகளை பார்த்து நாங்கள் அவனுக்கு தீர்ப்பு வழங்க முடியாது. ரசூலுல்லா கூட உமர் ஃபத்தா உட்பட ஏனைய சஹாபாக்களுக்கு அப்துல்லாஹி இப்னு உபை இப்னு சலூல் மகனுக்கு கூட அந்த அனுமதியை வழங்கவில்லை. காரணம் என்ன சொல்கின்றார்கள் என்றால், நான் அவனை கொண்டு விட்டால் மக்கள் அனைவரும் முகமது தன சகாக்களை கொண்டு சென்றார்கள் என்று பேசிக் கொள்வார்கள். அது ஒரு மிக மோசமான ஒரு ஒரு கருப்பு புள்ளியாக ஆகிவிடும் என்று ரசூலுல்லாஹ் அவர்கள் முனாஃபிக் என்று தெரிந்திருந்தும் கூட அவனை கொள்வதற்கு அனுமதிக்கவில்லை. அப்ப இவன் மிக மோசமாக செயற்படுகின்றான். இவன் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி முஹாஜிரீன்களையும் அன்சாரியங்களையும் மூல விடுகின்றான். அதே நேரத்தில் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ்வின் மீது இருக்கின்ற அந்த பற்றை இலக்க செய்வதற்காக வேண்டி பல சந்தர்ப்பங்களில் மிக மோசமாக நடந்த சம்பவங்கள் அந்த ரசூலோட சீராக பதிவாகியுள்ளது. அதுல ஒன்றுதான் இது, அவன் அவருடைய அந்த செயற்திட்டங்களை சரித்திட்டங்கள ஒன்றுதான் இது. ஹிஜ்ரி ஆறாம் ஆண்டு பனி அல் முஸ்தலம் அந்த கோத்திரத்திற்கு எதிராக ரசூலுல்லாஹ்வின் யுத்தம் தொடர வேண்டி ஏற்பட்ட பொழுது மதீனாவில இருக்கின்ற முஸ்லிம்களுக்கு அறிவிக்கின்றார்கள், இந்த யுத்தத்திற்காக ஆயத்தமாகும்.
அப்ப மதீனாவில வாழ்ந்த முனாஃபிக்கின் நிலைப்பாடு என்னவென்றால், அதாவது எந்த சிரமமும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் வெல்லும் யுத்தமாக இருந்தால் முனாஃபிக்கின் நிச்சயமாக பங்குபட்டுவார்கள். ஏனென்றால் அதன் பின்னணியிலே கிடைக்கின்ற அந்த லாபங்களை கருத்தில் கொண்டு நிச்சயமாக அவர்கள் பங்கு பெறுவார்கள். இவர் மிக கடினமான யுத்தம், இதுல போனா கஷ்டப்பட வேண்டும் இருந்தால் பல காரணங்களை சொல்லி அவர்கள் பின்வாங்கி விடுவார்கள். பனு முஸ்தலக் இந்த போரை பொறுத்த மட்டும் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும், இதுவே ரசூலுல்லா வெற்றி பெறுவார்கள் என்று. எனவே அதுல முனாஃபிக்கீங்களும் பங்கு பற்றினார். ரசூலுல்லா அந்த அழைப்பை விடுத்த பொழுது அதுல சில முனாஃபிக்கீங்களும் சேர்ந்து கொண்டார்கள். அதுல முக்கியமானவன் தான் இந்த அப்துல்லா முபை என்பவர். அப்துல்லா முனுபின் சரூல் என்பவனுடன் இவனும் ரசூலுல்லாவுடன் அந்த படையுடன் சேர்த்து போய்கொண்டிருக்கின்றார். ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் மன்னவர்கள் ஒரு இடத்தை அடைகின்ற பொழுது அங்கு ஒரு நீர் தடாகம் இருந்தது. அந்த நீர் தடாக ஒரு கிணறு போன்றவிடம் அந்த இடத்திலே முஹாஜிரின் அதாவது உமர் பின் கத்தாபுடைய ஒரு அடிமை அந்த இடத்துக்கு நீர் எடுக்க வருகின்றாரு. அதே நேரத்தில் அப்துல்லாஹி இப்னு உபை சரூலுடைய ஒரு அடிமை, அதாவது அன்சாரிகளை சேர்ந்த மதீனத்து வாசிகளை சேர்ந்த ஒரு அடிமை, அந்த ரெண்டு பேரும் வந்து ரெண்டு அடிமைகளுக்கு மட்டும் ஒரு வாக்குவாதம் ஏற்படுகின்றது, ரெண்டு பேருக்கு மட்டும் சச்சரவு ஏற்படுகின்றது. இதனை கண்ட அப்துல்லா உபயோகம் சலூன் இது ஒரு சந்தர்ப்பமாக ஏற்படுத்தி அன்சாரியங்களே பாருங்கள், நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொன்னேன், மதீனா வாசிகளே நான் உங்களுக்கு ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கின்றேன், இந்த வந்தான் பருத்தானுக்கு நீங்க இந்த அளவு கடன் கொடுக்காதீங்கன்னு சொன்னீங்க, பாத்தீங்களா இப்ப எங்களவனுக்கு அடிக்க வந்துட்டான்னு ஒரு போர்த்தி மோதல் முஹாஜிரீன்களையும் அன்சாரியங்களையும் மோதலுக்கு அதாவது ஒரு மோதலை ஏற்படுத்துவதற்கு அப்துல்லா முயற்சிக்கின்றார். ஆனால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த 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 திறமையின் காரணமாக ரசூலுல்லாஹி அந்த நிலைமையை புரிந்து கொள்கின்றார்கள். உடனடியாக அந்த இடத்தை விட்டு புறப்படும் ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். உடனே அந்த இடத்தை விட்டு அவர்கள் புறப்படும் இருந்திருந்தால் அங்கு ஒரு விபரீதங்கள் நடக்கும் என்று ரசூலுல்லாஹிக்கு தெரியும். உடனடியாக அந்த இடத்தை விட்டு புறப்படுகின்றார்கள். இப்படி இவன் அப்துல்லாஹி இப்னு உபை சலூல் மிக மோசமாக நடந்து கொள்கின்றான். பனு முஸ்தலக் என்ற போருக்காக சென்று போர் முற்றடைந்து வெற்றி கண்டதன் பின்னால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு நீண்டொரு சம்பவம் அது சுருக்கமாக கூறுகின்ற நீங்க அந்த சீராவுல நீங்க இந்த இதெல்லாம் கண்டுகொள்ள முடியும், அல்ல கட்டு விளக்கங்களை நீங்க பார்த்துக் கொள்ள முடியும். ரசூலுல்லாஹி அந்த பனு முஸ்தலக் போர் முடிந்ததன் பின்னால சஹாபாக்களுக்கு புறப்பட்டு செல்லுமாறு கட்டளை இடுகின்றார்கள். சஹாபாக்கள் அனைவருமே புறப்பட்டு செல்கின்றார்கள். இந்த நேரத்தில் புறப்பட்டு செல்லுமாறு கட்டளைத்த நேரத்தில் ஆயிஷா நாயகி அவர்கள் தனது தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வெளியே சென்று வருகின்றார்கள். வெளியே சென்று செல்வதற்கு ஆயத்தமாக வந்து அதாவது ஆயத்தமாக வேளையிலே தனது கழுத்திலே கை வைத்து பார்க்கின்ற பொழுது கழுத்தில் இருந்த மாலையை காணவில்லை, கழுத்தில் அந்த மாலையை காணவில்லை. அப்ப ஆயிஷானாகி சென்ற இடத்துக்கு அதனை புறக்கி வருவதற்காக திரும்பி செல்கின்றார்கள். இந்த நேரத்தில் நடக்கின்றது என்றால் ஆயிஷானாகி அவர்களுடைய அந்த ஹவுதஜ் என்று நாம சொல்லுவோம், அதாவது ஒட்டகத்துக்கு மேலான வைக்கின்ற அதாவது இந்த என்ன சொல்லலாம் அந்த பல்லா, ஆயிஷானாகி அவர்கள் அமர்வு அந்த பல்லாக்கு என்ன செய்வாங்கன்னா ரெண்டு சகாபாக்கள் தூக்கி ஒட்டகத்துக்கு மேல வைப்பாங்க, ஒரு குடும்பம் மீத பலம். அப்ப ரெண்டு சகாபாக்கள் வருகின்றார்கள். ஆயிஷா நாயகி அந்த அந்த கால அதாவது ஹிஜ்ரி 6 ஆண்டு மிகவும் மெலிந்து இருந்ததன் காரணமாக பெரிய அளவு மாற இருக்கல. ரெண்டு சகாபியும் வந்து ரெண்டும் 4 பேர் வந்து செய்யறாங்க, அதற்கு முக்கிய ஒப்பந்தத்துக்கு மேல வைக்கிறாங்க. ஆயிஷா நாயகி எப்படி இல்லை, ஆயிஷா நாயகி அவனோட தேவையை அந்த 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 மாலையை குறைச்சு வரதுன்னா பேசிக்கிறாங்க. இப்ப இதை தூக்கி வைக்காம தூக்கிய சகாபாக்கள் நினைக்கிறாங்க இவ்வளவு ஆயிஷா நாயகி இருக்கிறாங்கன்னு பாரம்பரியங்கள்ல தூக்கி வச்சாங்க. ஒட்டகம் போயாச்சு, அப்படி எல்லாரும் போயிட்டான். ஆயிஷா நாயகி திரும்பி வந்து பார்க்கிறாங்க, யாருமே கிடையாது. சகாபாக்கள் ஒத்துரிமையில எல்லாருமே போயிட்டான். அப்ப ஆயிஷா நாயகி அந்த சிறிய வயதாக இருந்தாலும் கூட மிக நுணுக்கமாக யோசித்து போட்டு ஒரு முடிவுக்கு வராங்க, நான் இந்த இடத்தை விட்டு நகரக்கூடாது. ஏன்னா அவனோட காலடிப்பாக தொடர்ந்து போயிருக்கலாம், வேறு என்ன முடிவு எடுத்திருக்கலாம், ஆயிஷாவை முடிப்பதுனால் இல்லை, ரசூலுல்லா என்னை தேடி ஆட்களை அனுப்பி வைப்பார்கள், எனவே இந்த இடத்தில் இருப்பது நான் மிகவும் பொறுக்கும் என்று ஆயிஷானா அதே இடத்துல இருந்துடுறாங்க. அப்ப யாருமே இல்லாத இடம், எல்லாருமே போயிட்டாங்க,
ஆயிஷா நாயகி மட்டும் தனித்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் ஆயிஷா நாயகி அவர்களை அறியாமலேயே தூக்கம் நிகழ்ச்சி தூங்கி விடுகின்றார்கள். இந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சஃப்வான் இப்னு முஆத்தல் என்ற ஒரு சஹாபியை ஒரு பொறுப்பு சாட்டிருந்தால் படையினர் அனைவரும் திரும்பியதன் பின்னால கடைசியாக வர வேண்டியவர் நீங்கள். அதாவது விடுபட்டிருந்தால் அவைகள் அனைத்தையும் நீங்கள் அவதானித்து எடுத்துக் கொண்டு வர வேண்டிய ஒரு பொறுப்பு கடை எல்லாரும் போனதன் பின்னால கடைசியாக இந்த இடத்த ஒரு 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 செகண்ட் செய்து நீங்கள் வரணும் என்ற ஒரு கட்டளை இருந்தார்கள். அதனால சஃப்வான் இப்னு முஆத்தல் கடைசியாக செல்கின்ற மனிதராக இருந்தார். அப்போது அந்த இடத்த சஃப்வான் இப்னு முஆத்தல் பார்த்து கொண்டு வருகின்றார். கருப்பு நிற ஆடை அணிந்து முகம் மூடப்பட்ட ஒரு பெண்மணி தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டு இவருக்கு ஆயிஷா நாயகி அடையாளம் போன்று இவருக்கு விளங்கி இந்நாளில்லாகி வலிநாயகி ராஜுவன் என்று தன்னை அறியாமலே கூறி வருகின்றார். அதாவது தன் தனிமையிலே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அங்கே தூங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த காட்சியை கண்ட சஃப்வான் இப்னு முஆத்தல் ஒரு அதிர்ச்சி அடைந்து இந்நாளில்லாகி வலிநாயகி ராஜுவன் என்று கூறியுள்ளார். இந்த சத்தத்தை கேட்ட ஆயிஷா நாயகி அவர்கள் எழுகின்றார்கள். ஆயிஷா நாயகி அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹின் மீது ஆணையாக சஃப்வான் இப்னு முஆத்தல் இந்நாளில்லாகி வலிநாயகி ராஜுவன் என்ற சொல்லை தவிர வேறெதையுமே சொல்லவில்லை. அவர் ஒட்டகத்தில் ஏறுமாறு எனக்கு சைக்கிளை செய்தார், நான் ஒட்டகத்தில் ஏறினேன். அப்போது சஃப்வான் இப்னு முஆத்தல் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லமுடைய மனைவியை மிகவும் பாதுகாப்பாக பாலைவனத்திலே அழைத்து வருகின்றார்கள். சென்று ஒரு இடத்திலே, அதாவது அந்த சஹாபாக்கள் அதை ஓய்வெடுப்பதற்காக வேண்டி ஒரு இடத்தில் பகல் வேலையிலே முகாமிட்டு இருக்கின்றார்கள். இப்போது சஃப்வான் இப்னு முஆத்தல் ஆயிஷா நாயகியுடன் அதாவது தனிமையிலே வருகின்ற இந்த காட்சியை கண்ட அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் அவனுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இது அமைகின்றன. இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்திருந்த அப்துல்லாஹ் இப்னு உபை இப்னு சலூல் என்ன கூறுகிறார் என்றால், பாருங்கள், உங்கள் நபியுடைய மனைவி அன்னி ஒரு ஆணுடன் இரவை கழித்து விட்டு வருகின்றார் என்ற ஒரு அபாண்டத்தை, மிக மோசமான ஒரு செய்தியை சஹாபாக்கள் மத்தியிலே பரப்பி விடுகின்றார். இவருடைய நோக்கம் என்னவென்றால், ஏற்கனவே அன்சாரியங்கள் முஹாஜிரியங்களுக்கிடையில் ஒரு மோதலை ஏற்படுத்தப்பட்டான், அதிலே அவனுக்கு தோல்வி. இப்போது இவருடைய நோக்கம் என்னவென்றால், ரசூலுல்லாஹுடைய மனைவியின் மீது சந்தேகத்தை சஹாபாக்கள் உள்ளங்களிலே அதாவது திணிப்பதன் மூலமாக ரசூலுல்லாஹுடைய மனைவி அதன் பின்னால் ரசூலுல்லாஹ் மீது சந்தேகம் அல்லது ஒரு வெறுப்பை ஏற்படுத்துவதன் ஒரு நோக்கமாக இருந்தது. சஹாபாக்களை இந்த அகலுள் கைக்கு ரசூலுல்லாஹ்வின் குடும்பத்தை விட்டும் தூரமாக்குவது, அவர்கள் மீது ஒரு வெறுப்பை ஊட்டுவதைய நோக்கமாக இருந்தது. எனவே இந்த அபாண்டத்தை அவன் கூறிவிடுகின்றான். மிக மோசமான ஒரு செய்தி இதனைத்தான் கூறுவான் அல் இஸ்ஸு என்று குறிப்பிட்டனர். அதாவது மிக மோசமான ஒரு அபாண்டத்தை அவன் சுமத்தி வருகின்றான். அப்ப நான் சொன்ன மாதிரி நீங்க நிறைய ஆச்சானா அந்த சொல்ற அந்த ரிவாயத்து பல ஹதீஸ் கிரந்தங்கள்ல பதிவாயிருக்கிறது. உண்மையில ஆச்சானா சொல்லும் அந்த கதையை நீங்க வாசிங்கன்றா, அதாவது இந்த உள்ளங்கள் அதாவது தண்ணீர் வடிக்க வேண்டிய அளவுக்கு மிக உருக்கமாக கவலைக்குரிய ஒரு சம்பவத்தை தான் அங்கு அந்த ஆயிஷா நாயகிகள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த சம்பவத்தின் பின்னால மதீனா வந்ததன் பின்னால ஆயிஷா நாயகி அவர்கள் அழுது அழுது, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் கூட அவர் நிலைப்பாடு எவ்வாறு என்றால், ரசூலுல்லாஹ்வுக்கு தனது மனைவி பரிசுத்தமானவள் என்பது சுத்தமாக தெரியும். இருந்தாலும் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் தனது மனைவிக்கு ஆதரவாக யாரும் பேசவில்லை. இல்ல அப்படி சொல்ல மாட்டா அதெல்லாம் பேசல, அது பேசி இருந்தா. அப்ப ஆயிஷா நாயகிக்கு ஆதரவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னர்கள் பேசி இருந்தால் அது முனாஃபிக்கீங்களுக்கு இன்னும் ஒரு சந்தர்ப்பமா போயிருக்கும். பாருங்க, மனைவி தான் தவறு செய்தால் என்றது இல்லாம அவளுக்கு அவரும் சப்போர்ட் பண்றாரு என்ற ஒரு இன்னும் ஒரு ஒரு சந்தேகத்தை மக்கள் மத்தியில பரப்பியிருப்பார்கள். எனவே ரசூலுல்லாஹி நிதானமாக இந்த விடயத்தை அதாவது அணுகின்றார்கள், அல்லது நிதானமாக ரசூலுல்லாஹி செயற்படுகின்றார்கள். ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாயகி அவர்களுக்கு ஆதரவாக எதையுமே பேசவில்லை. இது ஆயிஷா நாயகிக்கு இன்னும் கவலை ஏற்படுத்தியது.
ரசூலுல்லாவிடம் இருந்து இன்னொரு வார்த்தையும் எனக்கு சார்பாக வருவதில்லையே, ரசூலுல்லா நிரபராதியாக மக்கள் மத்தியை சொல்வதில்லை என்று ஆயிஷா நாயகி அவர்களுக்கு மிகவும் ஆயிஷா நாயகி சொல்கிறார்கள். இந்த நிலைமையை நான் ரசூலுல்லாவிடம் அனுமதி கேட்டேன், நான் எனது உம்மா வாப்பா அவ்வாக்கள் விட்டு போக சொன்னா என்று கேட்டேன், ரசூலுல்லாய் மட்டும் அனுமதி தந்தார். அங்கே அதாவது ஆயிஷா நாயகி உண்மையிலே இதுவரைக்குமே நடந்தவன் தெரியாது, ஏதோ ஒன்று நடந்திருக்கின்றது என்பது விளங்குகின்றது. இந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒன்று நடந்திருக்கின்றது ஆயிஷா நாயகி கூட தெரியாது. ஆயிஷா நாயகி அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ரசூலுல்லாவிடம் அனுமதி கேட்டு எனது பெற்றோரிடம் சென்றேன். பெற்றோரிடம் சென்று இருக்கின்ற சமயத்தில் ஒரு நாள் ஹம்லத் பின்ட் ஜஹ்ஷி என்ற, அதாவது ஜைனப் பின்ட் ஜஹ்ஷி என்ற அந்த பெண்மணி, அந்த பெண்மணியுடன் அதாவது கலைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது எனக்கு இந்த விடயம் தெரிய வந்து இந்த சம்பவத்தை பங்குபற்றிய பெண் இன்னொரு அந்த பெண்ணுடைய பெண்மணி மறந்துட்டு அவோட நான் அதாவது ஒரு ஒரு நாள் இந்த தேவைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வெளியே சென்ற பொழுது மதீனாவில் இப்படியே நான் கலைத்துக் கொள்கிறார்கள் என்று சொன்னாங்க. அப்போது நான் எனது வீட்டுக்கு திரும்பி அழுதேன், அழுது கொண்டே இருந்தேன், தொடர்ந்தும் அழுதேன். எந்த அளவுக்கு என்றால் அதாவது தண்ணீரே வர முடியாது, தண்ணீரே இல்லை என்ற அளவுக்கு நான் அழுது கொண்டிருந்தேன். அல்லாஹு தஆலா எனக்கு ஏதாவது ஒரு 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 பரிகாரத்தை அல்லது ஒரு ஒரு முடிவை தர வேண்டும் என்று நான் அறிவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். ஆயிஷா நாயகி தனது அந்த கவலைக்குரிய அந்த சம்பவத்தை கூறுகின்றார்கள். இந்த நிலைமையில் ஆயிஷா நாயகி இவ்வாறு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அழுது அழுது தண்ணீரே வர தண்ணீரே இல்லை என்ற அளவுக்கு அழுது கொண்டிருக்கின்ற இந்த சமயத்திலேதான் அல்லாஹு தஆலா இந்த வசனங்களை இறக்கி ஆயிஷா நாயகி ஒரு நிரபராதி, அப்துல்லா இப்னு உபை இப்னு சலூல் போன்ற முனாஃபிக்கீன்களின் ஒரு இசைக்கட்டு என்று அல்லாஹு தஆலா ஆயிஷா நாயகி அந்த தூய்மை அல்லாஹு தஆலா உறுதிப்படுத்தி இந்த வசனங்களை இறக்கி வைக்கின்றார். உண்மையிலே அல்லாஹு தஆலா ஆயிஷா நாயகி செய்த ஒரு மிகப்பெரிய அவர்களுக்கு தான் கூற வேண்டும். அல்லாஹு தஆலா உலகில் எந்த ஒரு பெண்மணிக்கும் செய்யாத ஒரு மிகப்பெரிய அருளை ஆயிஷா நாயகி அவர்களுக்கு செய்துள்ளான். அதாவது மறுமை நாள் வரை கியாமம் நாள் வரை ஓதப்படுகின்ற வேதவசனங்களின் மூலமாக ஆயிஷா நாயகி ஒரு நிரபராதி, அவர் ஒரு தூய்மையான ஒரு பெண், ஒரு பரிசுத்தமான ஒரு பெண் என்பதை அல்லாஹு தஆலா இந்த வசனங்களின் மூலமாக மறுமை நாள் வரை மக்கள் ஓதிக்கொண்டிருக்கின்ற வசனங்களின் மூலமாக அவரை அல்லாஹு தஆலா தூய்மைப்படுத்தி அல்லாஹு தஆலா அவர் ஆயிஷா நாயகிக்கு சார்பாக ஆயிஷா நாயகியுடைய அந்த தூய்மை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தி சில வசனங்களை இறக்கி வைத்துள்ளார். அந்த வசனங்களுக்கு தான் இப்ப நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த வசனத்தை பாருங்க, இன்னல்லதீன இந்த இஸ்கை கொண்டு வந்தவர்கள், இஸ்கை நாங்கள் சொன்னோம் இந்த அவதூறு, இந்த படுமோசமான இந்த அவதூரை சுமத்தியவர்கள் கொண்டு வந்தார்கள். இன்னல்லதீனமாக அவதூறு மோசமான அவதூறு இந்த இஸ்கை கொண்டு வந்தாலே அத்தகைய உங்களை தேர்தல் கூட்டத்தினர், உங்களுக்குள்ளே தேர்தல் கூட்டத்தினர் இந்த சம்பவத்தில் அல்லாஹு தஆலா கூறுகின்ற விஷயம் என்னவென்றால், இந்த இஸ்கை இட்டு கட்டியவர் உங்களை சேர்ந்த ஒரு கூட்டத்தில் உங்களுக்குள்ளே இருக்கிறாங்க, உங்களுக்குள்ளே இருக்கிறாங்க. அந்த அர்த்தம் என்னன்னா, இவன் தான் அதுல மாஸ்டர்ல, இவன் தான் அதை மெயினா நின்றுவர், இவனுக்கு பின்னால் இருந்தாங்க. ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்னென்றால், சில மூமின்கள் முஸ்லீம்கள் விஷயம் தெரியாம நம்பிட்டாங்க, அதுல கொஞ்சம் புதிப்பட்டாங்க. அதுல சில சகாபாக்கள் பெயர்கள் பதிவாக்கம் அடுத்தது பெண்மணிகள் இவர்களும் உண்மை தெரியாமல் இதில் ஏதோ ஒரு வகையில பங்கு பற்றாங்க, இதை கலந்து கொள்றாங்க. அதான் இந்த வசனத்தை சொல்றான்,
இந்த கடு மோசமான அவர்களுடைய சுமந்தவர் உங்களை சேர்ந்த ஒரு கூட்டத்தில் உங்களுக்கு கூட இருக்கிறார். அதனை உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கெடுதியாக நீங்கள் நினைக்காதீர்கள். கருத வேண்டாம், அதனை நீங்கள் கருத வேண்டாம். ஒரு கெடுதியாக இலக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கெடுதியாக நீங்கள் நினைக்காதீர்கள். என்றாலும் அது நல்லது. இப்படி நடந்தது நீங்க நினைச்சு பார்க்கணும், கஷ்டமாயிருக்கும் சுமந்து ஆனால் இது நன்மை உள்ளக்கும். பல் எனினும் அது அது பெருமையானது அல்ல. பல் எனினும் பல் புவ அது கை உள்ளக்கும், அது உங்களுக்கு நல்லது, நடந்த நல்லது. லிக்குள் எங்கும் அவர்களின் ஒவ்வொரு மனிதருக்கும் இருக்கின்றது. லிக்குள்ளி ஒவ்வொருவருக்கும் இன்றி மனிதர்கள் மீண்டும் அவர்கள் லிக்குள் ஒவ்வொருவருக்கும் முன்பு மனிதர்கள் எங்கும் அவர்களை ஒவ்வொரு மனிதனுக்கும் முன்பு எங்கும் மத்திய சபம் இனி அவர் சம்பாதித்த பாவம் அவருக்கு உண்டு, அதற்கான தண்டனை அவருக்கு உண்டு. அவர் சம்பாதித்தது, அவர் தேடிக்கொண்டது மினல் பாவத்து பாவத்தில் அவர் எதனை தேடிக்கொண்டாரோ அது அவருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அந்த குருவில் எல்லாருக்கும் அவனோட குற்றம் பாவம் இருக்கும். வல்லதி கவல்லாசி குரகு அதில் பெரும் பங்கை வகித்தவர். வல்லதி கவல்லா என்றால் பொறுப்பேற்றவர். வல்லதி கவல்லா பொறுப்பேற்றாரே அவர் சிபுரபு என்ற நல்ல பெரும் பகுதி அல்ல. அந்த மாஸ்டர் பிளான் அல்லது அந்த அந்த முக்கியமான பகுதி பெரும்பாலான பகுதியை பொறுப்பேற்றாரு அவர். அதை அப்துல்லாவுக்கு முகைந்து சொல்லிக் கொடுத்தாரு. அது அந்த அது அந்த அந்த மக்கள பங்குபட்டு எல்லாருக்கும் அவரவர் செய்வதற்கான தவறு குற்றம் உண்டு, பாவம் உண்டு. ஆனால் அதன் பெரும் பாகத்தை பெரும் பகுதியை பொருட்படுத்தி அதனை பரப்புவதில் ஈடுபட்டானே அப்துல்லா என்று அவனை பொறுக்க மாட்டது. வல்லதி தவல்லா சிபுரஹு மீண்டும் அவர்களில் லகு அகாம் நபி அவர்களில் அதன் முக்கிய வேடம் அல்லது முக்கிய பங்கை பொறுப்பேற்றவர்களுக்கு உண்டு அகாம் நபி மூவினை தரும் வேதனை. அவனுக்கு மறுமையிலே கடுமையான வேதனை உண்டு, தண்டனை உண்டு. இந்த வசனத்து உண்மையிலேயே அல்லாஹு தஆலா ஆயிஷா நாயகி ஒரு நிரபராதி, அவர்கள் ஒரு தூய்மையானவர்கள் என்பதென எங்களுக்கு இறக்கி வைத்தாலும் கூட மூமின்களாக எங்களுக்கு நிறைய படிப்பினைகள் உண்டு. இந்த வசனத்தை நாங்கள் கொஞ்சம் பார்த்தோம் என்றா படிப்பினை உண்மையிலேயே எங்கட வாழ்க்கையில எங்களுக்கு ஏற்படுகின்ற சோதனைகள் வேதனைகள் குடும்ப பிரச்சனை ஆயிக்கலாம். நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும், குடும்ப பிரச்சனை நிறைய அடிக்கடி வரும். நிறைய கணவன் மனைவி பிரச்சனை வரலாம், வேறு ஒரு பிரச்சனை வரலாம், குடும்பம் கூட பிரச்சனை வரலாம். இன்னொரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல வந்ததை போன்று அவர் மூமினுக்கு நல்ல அஜபன்லி அம்ரில் மூமினி பைன அம்ரஹு குல்லஹு கைருல்லஹு வலைசதாலிகலிய ஹதீஸ் இல்லால் மூமினி. உண்மையிலே ஒரு மூமினுடைய விட மிகவும் ஆச்சரியமானது. ஏனென்றால் அவன் எல்லாமே நல்லதான், நல்லது ஏற்பட்டாலும் அவனுக்கு நல்லது, ஒரு கெடுதி ஏற்பட்டாலும் நல்லது. ஏனென்றால் அவனுக்கு ஒரு நல்லது நன்மை ஏற்பட்டால் அவன் அல்ஹம்துலில்லாஹ் என்கின்றான், அதற்கு அவனுக்கு நன்மை கிடைக்கும். அவனுக்கு ஒரு கெடுதி ஏற்பட்டு அல்லது ஒரு துன்பம் ஏற்பட்டு அதற்கு அவன் பொறுமையாக இருந்தால் அதற்கும் அவனுக்கு புனிதம்.
எங்களோட வாழ்க்கையை நாங்கள் ரெண்டாக பிரிக்கிறோம். நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்ற ஒரு காலம், துக்கமாக இருக்கின்ற காலம், கட்டம். இந்த ரெண்டு நிலைமையிலையும் நாங்கள் சந்தோஷமாக இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் இருப்போம், கவலையோடு இருந்தா பொறுமையோடு இருப்போம். இது ரெண்டுமே நல்ல, ஒரு மும்மினை பொறுத்தமா ரெண்டுமே நல்ல. நீங்க துக்கத்தோட காலம் கழிக்கிறீங்களா, பொறுமையா இருந்த கூலி கிடைக்குது, சந்தோஷமா அணிய காலம் கழிக்கிறீங்க, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க, சுக்கரோட வாழுங்க நன்மை இருக்குது, கபூரோட வாழுங்க நன்மை இருக்குது. ஒரு மும்மினை பொறுத்த மட்டும் ரெண்டுமே நல்லது. இன்னும் வேற உலகத்துல யாருக்குமே கிடையாது. உண்மையில ஒரு மும்மினுக்கு ஒரு பாக்கியம் தான், ஒரு மும்மினை பொறுத்த மட்டும் ஒரு மிகப்பெரிய பாக்கியம். நீங்க எந்த நிலைமையில் இருந்தாலும் நிச்சயமே நல்லது. நோயில கஷ்டப்படுறீங்களா, பொறுமையா இருக்கீங்களா, அல்லாஹ் உங்களுக்கு கூலி இருக்காரு. ஆரோக்கியமாக இருக்கிறீங்களா, அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க, அல்லாஹ் தஆலா கூலி இருக்காருன்னு தான். நீங்க பிசினஸ் நஷ்டமா லுப்தாயிட்டீங்களா, பொறுமையை கடைபிடிங்க, அல்லாஹ் உங்களுக்கு கூலி இருக்காருன்னு தான். நீங்க லாபம் தர்றீங்க, அல்லாஹ்வுக்கு சுக்ரு செய்யுங்க, அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கூலி தரணும். இது மூமினை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. ஒரு மூமினை கூட மிகவும் ஆச்சரியமான ரசூலுல்லாஹ் கூலி போட்டு சொல்றாங்க. இது மூமினை தவிர வேறு யாருக்கும் கிடையாது. எந்த நிலைமையில நாங்க வாழ்ந்தாலும் கூட அல்லாஹ் எங்களுக்கு கூலிய தர்றாங்க. உண்மையிலே இதை நாங்க புரிஞ்சு கொண்டோம்னா எங்க லைஃப்ல நாங்க முகம் கொடுக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, அது ஒரு பிரச்சனையாவே கிடையாது. நிறைய பிரச்சனைகளுக்கு நாங்க முகம் கொடுப்போம். ஆயிஷா நாங்க முகம் கொடுத்து பிரச்சனை, ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாக இருந்து ஒரு மாத நாளம் அழுகிறாங்க அழுகிறாங்க அழுகிறாங்க, ஆறுதலுக்கு யாருமே இல்லை. இந்த நிலைமையில ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி பட்ட அந்த கஷ்டம், மனதால பட்ட அந்த கஷ்டம், ஒரு மாத காலமாக நான் நினைக்கிற உலகத்தை எந்த பெண்மணியும் பற்றிப்பாங்க. ஏனென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியின் மீது மிக படு மோசமான ஒரு அவதூறை அவர்கள் சுமத்தி இருப்பது என்பது எந்த ஒரு பெண்ணாலையும் தாங்கி கொள்ள முடியும். ஆயிஷா நாயகி எவ்வாறு தாங்கிக் கொண்டாங்க என்பதுமே ஒரு மிக ஆச்சரியமான ஒரு விடயம் தான். ஆயிஷா நாயகி மிகவும் பொறுமையை கடைபிடித்தார்கள், பொறுமையாக இருந்தார்கள். அதனால் அல்லாஹு தஆலா சொல்றான், இதை உங்களுக்கு ஏற்பட்ட பெருமை நினைக்காதீங்க. உண்மையிலேயே இது உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு நன்மை. நன்மை எந்த வகையில இருந்தால், மதீனாவில எவர் முனாஃபிக்கு எவர் மூமின் என்பது தெரிய வந்தது. இந்த வசனங்கள் இறங்கியதன் பின்னால் யார் யாரெல்லாம் தௌபா செய்து மீண்டு கொண்டார்களோ அவர்களெல்லாம் மூமின்கள், இவரெல்லாம் தௌபா செய்யாது இல்லை அப்படித்தான் என்று சொல்லிக்கொண்டிருந்த அவர்கள் முனாஃபிக்குகள் என்ற ஒரு தெளிவு வந்துவிட்டது. எனவே உங்களோட வாழ்க்கையில வருகின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்க ஒரு கேள்வி நினைக்கலாம், நல்லது. ஒரு மூமினுக்கு வருகின்ற எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு சோதனையா இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு நல்லதுதான். அல்லாஹ்வுக்கு எங்களுக்கு தெளிவாக குறிப்பிட்டான், உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கெடுதி என்று நீங்க நினைக்கவே வேணாம், பல் உவகை உள்ளக்கும் உங்களுக்கு அது நல்லது என்று குறிப்பிடுகின்றான். அப்ப எங்களுக்கு வருகின்ற எந்த ஒரு சோதனையாக இருந்தாலும் சரி, அது எங்களுக்கு எவ்வளவு நன்மை வந்திருக்கிறது. இது இதுதான் நாங்க அல்லாஹின் மீது கொண்ட விசுவாசம், கலா கதிரி மீது கொண்ட விசுவாசம், நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்கான வழி இதுதான். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நாங்கள் அல்லாஹின் மீது விசுவாசம் கொண்ட மனிதர்கள், அல்லாஹுடைய கலா கதிரின் படிதான் அனைத்தும் நடைபெறும் என்று விசுவாசம் நம்பியிருக்கின்ற மனிதர்கள். எனவே எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்க அதாவது சந்தோஷமாக நாங்கள் வாழ முடியும். அப்ப அல்லாஹ் தஆலா வேதங்கள்ல சொல்ற மாதிரி, நீங்க உண்ட விரும்புவீங்க ஆனால் உங்களுக்கு அதுல கெடுதி இருக்கும், நீங்க உண்ட வெறுப்பீங்க அதுல உங்களுக்கு நன்மை இருக்கும். உங்களுக்கு அது தெரியாது. நாங்க இப்படிதான், அதாவது இப்புள்ள நிலைமைக்குதான் நாங்க யோசிக்கிறோம். இன்னும் 10 வருடங்களுக்கு முன்னாலே எங்களுக்கு தெரியாது, அடுத்த நிமிஷம் என்னன்னு தெரியாது. அதனால நீங்க இப்ப ஆயிஷா நாயகி சம்பவம் நடந்த பொழுது எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, இது மாதிரி நடந்திருக்க கூடாது என்று யோசிக்கலாம். ஆனா இது நன்மைக்கு தான் நடந்திருக்கிறேன். நீங்க உங்களோட வாழ்க்கையில எது நடந்தாலும் சரி, ஆயிஷா நாயகி நீங்க உண்மையை எடுத்துக்கொள்ளுங்க. ஆயிஷா அதாவது குறிப்பா பெண்களை பொறுத்த மக்கள், அதாவது பெண்களுக்கு ஏற்படுகின்ற இந்த வாழ்க்கையில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், அவர்களுக்கு எதிராக அவதூறுகள் சுமத்தப்படுகின்ற சமயத்தில் அவர்களுக்கு இந்த அவசர மாறுதல் அளிக்கிறது. ஆயிஷா நாயகியை கொண்டு உலகில் எந்த ஒரு பெண்ணும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டாங்க, அதாவது அழுகிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஆயிஷா நாயகி அழுகிறாங்க, அழுது அழுது கண்ணில் தண்ணீரே இல்ல என்ற அளவுக்கு அழுகிறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், நீங்க அதை ஒரு கெடுதியாக நினைக்காதீங்க, உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு நன்மை நினைச்சு கொள்ளுங்க. உண்மையிலே அல்லாஹ் தஆலா பல நன்மைகள் இந்த உம்மத்துக்கு வைத்திருக்கின்றான். அதில் நாங்கள் சிலர் அறிந்திருப்போம், சிலர் நாங்கள் அறியாமல் இருப்போம். அதனால ஆயிஷா நாயகி அவருடைய அந்த 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 தூய்மை அல்லாஹ் தஆலா வெளிப்படுத்தி பிறகு இந்த வசனம், இந்த வசனத்தை தொடர்ந்து வருகின்ற வசனங்களையும் அல்லாஹ் தஆலா சம்பவத்தோடு தொடர்புடைய விடயங்கள். அது அடுத்து வர வசனத்துல மூமின்கள் எப்படி நடந்திருக்கணும், பொதுவாக என்னன்னா
நாங்க ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே அதை நம்புகிறது. ஆனால் மூமினை பொறுத்த மட்டும் மூமின் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு அழகான உதாரணம் அடுத்து வருகின்ற ஒரு வசனம். அந்த வசனத்திலே அந்த வசனத்தை பெறுவதற்கு முன்னால அந்த சகாபாக்கள் நடந்து கொண்ட விதம் அதுல இந்த 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 அவதூறு இந்த 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 செய்தி மதீனாவில் பரவிய பொழுது அபு அய்யூபுல் அன்சாரி என்ற மனிதர் தனது மனைவியாகி உம்மு அய்யூபுல் அன்சாரிடம் போய் சொல்றாரு, உம்மு அய்யூபே இப்படி மதீனாவை கலத்தி கொள்றீங்களே நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்றாங்க. அந்த மனைவி எவ்வளவு புத்திசாலித்தனமா நினைக்கிறான்னு அவர் சொல்றா வந்து நின்று, சரி அபு அய்யூபுல் அய்யூபுடைய தந்தையே ஆயிஷா நாயையும் சப்பானிக்கு மாத்திரையும் குட்டி கட்டி தானே பேசுறாங்க. சரி இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்க போறேன். ஆயிஷா நாயகி தனிமையில இருந்த அந்த நேரத்துல சப்வான் இப்படி வாழ்க்கை எடுத்து நீங்க இருந்திருந்தா நீங்க என்ன செய்யணும்? ரசூலுல்லாவுடைய மனைவி தனித்திருக்கிறா, சரியா? அந்த நேரத்துல நீங்க சப்வானி மூலம் வாழ்க்கை எடுத்து நீங்க இருந்திருந்தா என்ன எப்படி நீங்க நடந்து கொள்றீங்க? அதாவது கெட்ட எண்ணங்கள் வந்திருக்குமான்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு வந்து நிச்சயமாக வந்திருக்கமா. ரசூலுடைய மனைவி ஒரு தூரத்து தெரியாத அந்நிய பெண்கள் கொஞ்சம் அப்படி யோசனைகள் வரலாம், நல்ல மனிதர்கள் அந்த யோசனை கூட வராது. ஆனால் மிகவும் நெருக்கமான ஒரு மனிதர், நேசத்துக்குரிய ஒரு மனிதர் மனைவி தனிப்பட்டிருக்கிறான், தனது தாய் தனித்திருப்பதை போன்ற ஒரு நிலம் இந்த நிலைமையை கெட்ட உணர்வு வருமானது அவர் சொல்றாரு வந்து நிச்சயமாக எந்த ஒரு நிலைக்கு வந்திருக்கு கெட்ட எண்ணங்கள் வந்திருக்கவே மாற்றாது என்று கூறுகின்றார். அப்ப உண்மையுக்குதான் சாரி சொல்றார், நான் ஆயிஷாவுடைய இடத்தில் இருந்திருந்தால், நான் ஆயிஷாவாக இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த துரோகத்தை நான் மனசால் நினைச்சு கூட பார்த்திருக்கேன், மனைவி என்பதால் நான் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டேன். அந்த பெண் திரும்பவும் சொல்றார், ஆயிஷா என்ற பெண்மணி சரியா என்னை விடவும் மிகவும் சிறந்த ஒரு பெண்மணி, சப்வான் என்பவர் உங்களை விடவும் மிகவும் சிறந்த ஒரு சகாபி, எனவே இதுல எந்த சந்தேகங்களுக்கும் இடமே இல்லை என்று நல்லெண்ணம் கொள்கின்ற ஒரு பாடத்தை கட்டப்படுத்துகின்றார். நல்லெண்ணம் மற்றவங்க நல்லெண்ணம் பிரச்சனை கொதாவது எங்களுக்கு தோற்ற அஹ்சாப்ல நாங்க படிச்சது மாதிரி வந்து கெட்ட எண்ணங்கள் தான் பிரச்சனை, எண்ணங்கள் தான் பிரச்சனை. இன்ன பாவம் தன்மை எண்ணம் கொள்வது பாவம், எண்ணங்கள்ல சிலது பாவமானது. எனவே நல்லெண்ணம் கொடுப்பாங்க, ரொம்ப அய்யூபலன் சார் நீங்க புத்திசாலித்தனமாக சொல்கிறார்கள், நான் அந்த இடத்துல இருந்தால் இவங்க நினைச்சு கூட பாத்தீங்க மாட்டேன். சொல்லிப்படுத்துவதா ஆயிஷா என்ன விட கண்மணன் சிறந்த ஒரு பெண்மணி, இது கணவனை கூட இணைக்க முடியாத சம்பவம் என்று. அதே போன்று தனது கணவனை சப்வானின் மாத்தோட ஒப்பிட்டு பார்த்து சொல்றார், சப்வான் உங்களை விடவும் சிறந்த ஒரு பெண், நீங்களே நினைக்காட்டு சப்வான் இப்படி நினைச்சுக்க மாட்டார். இப்படித்தான் சகாபாக்கள் இந்த நல்ல சாலிமானவர்கள் மூமியங்கள் இதனை கையாண்டாங்க. இது உண்மையிலே நிறைய படிப்பினைகள் தருகின்ற விஷயங்கள். இப்ப அல்லாஹால சொன்ன மாதிரி தெளிவு இல்லை உங்களுக்கு நன்மை, நன்மை சொல்லி போட்டு என்ன நன்மைன்னா பாருங்க. ஒன்று நாங்க சொன்னது மாதிரி நல்லவன் கெட்டவன் முனாபிக்கு அங்க பிரித்தறியப்பட்டது. அடுத்து நீங்க பாருங்க, அது எங்களுக்கு மிக முக்கியமான நன்மை என்னண்டா, இப்படியான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இனிமேல் ஏற்படக்கூடாது என்பதற்கு அல்லாஹு தஆலா சட்டதிட்டங்களை இந்த சூராவின் மூலம் இந்த மூமியங்களுக்கு போயிருக்கிறார். இந்த மூமியம் இப்படிதான் நடந்து கொள்ளணும். இது ஒரு ஒரு முன் சம்பவம் இப்படி நடந்துச்சு, இனி இருக்கு போல் நடக்கக்கூடாது இந்த மக்கள். அதுக்காக இந்த அல்லாஹு தஆலா பல வழிகாட்டல்களை இந்த சூராவின் மூலம் முன்வைக்கின்றான். எனவே நாங்க பார்க்கிறோம் சூரத்துல் அஹ்சாப் நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, சூரத்துல் நூரை பாத்தீங்கன்னா, ரெண்டுமே ஒரு 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 பயங்கர சரித்திட்டம் அல்லது ஒரு ஒரு வகையான இந்த மானசீக போர் தொடுக்கப்பட்ட ஒரு நிலைமையில் அல்லாஹூட்டால் அதிர்ச்சி வைக்கப்பட்ட ரெண்டு சூறாக்கள். இந்த ரெண்டு சூறாக்களையும் அல்லாஹூட்டால முனாபிக்கங்களையும் அல்லது யூதர்களையும் கண்டிப்பதற்கு பதிலாக மூமியங்கள் தலகான போதனைகளை படிக்க கொடுக்கலாம். அதாவது பொதுவாக உள்ள பிரச்சனை என்னன்னா, இப்ப எல்லா எடுத்தெல்லாம் யூதன் சேர்ந்துதான் யூதன்ல சரித்திட்டம் என்னோட மாறி டெலிகிராமா போகுதா அது யூதன்ல சரித்திட்டம். இப்படி நாங்க யூதனுக்கு ஏசிங்கிற காலம் போறோம். இப்ப யூதனுக்கு ஏசுறதல்ல நோக்கம், அவன் சரித்திட்டம் அடிக்குமா இல்ல அது நோக்கம், அது எங்களுக்கு தேவையில்லை. ஆனால் மூமீன்கள் என்று கடைபிடிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அப்ப அல்லாஹு தஆலா இப்படி மிக மோசமாக நடந்து கொண்ட இந்த அப்துல்லா இப்னு அபீ மஸ்ஊத் அந்த ரசூலுல்லாஹி சங்கத்தின் போது நடந்து கொண்ட யூதர்கள் இந்த ரெண்டு சூரா நீங்க சூரத்துல் அஹ்சாப் சூரத்துல ஒப்பிட்டு நீங்க பாருங்க,
மூமின்கள் தலவான போவென்கள் அவன் அப்படித்தான் இருப்பான். அவன் சைத்தியத்தை தூக்கி கொண்டு இருப்பான். அதுக்கான யூதர்கள் சதி, கிறிஸ்தவன் சதி, அவன் யூத யூதி மசாலாக்கள் சதி 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 நீங்க காலத்துல கிடைக்கா கலத்தாவீங்க. அவன் சைத்த அவன் செஞ்சு கொண்டு இருப்பான். உங்களுக்கு எந்த ஒரு அழகான ஒரு வழிகாட்டல் இருக்குது, அதை நீங்க பின்பற்றுங்க என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு கூறுகின்றான். இந்த அல்லாஹு தஆலா செய்த மிகப்பெரிய நன்மை இந்த இந்த அதிகம் இருக்கிற நன்மைகள் ஒன்றுதான். அல்லாஹு தஆலா மூமின்களுக்கு ஒரு அழகான ஒரு வழிகாட்டலை இந்த சூழல் தந்திருக்கின்றார். அதை கடைபிடிப்பதன் மூலமாக இவ்வாறான அவதூறுகள் இந்த உம்மத்தில அல்லது அந்த சாலிகான பெண்களுக்கு எதிரான அவதூறுகள் இந்த உம்மத்தில் ஒருபோதும் ஏற்படவே மாட்டாது அல்லது எதிர்பார்க்க முடியாது என்ற அளவுக்கு அல்லாஹு தஆலா அழகான வழிகாட்டல்களை எங்களுக்கு இந்த சூறாவில் கற்பிக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வாரத்தாங்க மிச்சமுள்ள வசனங்களை பார்ப்போம். அது உண்மையிலே இதுக்கான விளக்கம் என்னன்னா மன்னவர்களோடு ஒரு மனிதன் பசுமை சல்லாசம் அந்த அதாவது அவங்களோட அந்த அவனோட முழு சீராவை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கான ஒரு மனிதன் என்று மனிதன் முடிக்கிறான். ஆனா மனிதர்கள் அவரை மனிதர்களும் இருந்து பார்க்கிறான். அதுக்கு இல்ல அவர் ஒரு மனிதன், அவருக்கு மறைவானதும் தெரியாது, கண்ணால கண்டை மட்டும் தெரியும். அப்ப ஆட்சிய நாயக்கூட என்ன சொல்றாங்க, நீ தவறு செஞ்சுட்டு சௌபாக்கியம் பண்ணுவாங்களா? அப்ப சௌபாக்கியம் கொண்டு அடிச்சதும் இல்லையே ஆயிஷா தவறு செஞ்சு. அப்ப ரசூல்லாவுடைய கண்டாங்க மனிதன் என்ற தன்னை வெளிப்படுத்துறாங்க. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த மாற்றத்தை கண்டு ஆயிஷா நாயி உம்மாவா கிட்ட அனுமதி கேட்கிறாங்க. அனுமதி கேட்டு உம்மாவா கிட்ட போனதும் பின்னாலுல்லா போய் சொல்றாங்க. உண்மையில் உமா கிட்ட போன குரான் விளங்குது, இதான் விஷயம் பண்றது. ஆயிஷா நாய் சரியா விளங்கிட்டாரு, ஏதோ ஒன்று இருக்கு சரியா விளங்க அங்க போன போது இதுதான் விஷயம் பண்றது. அப்ப ரசூல் அடைக்கட வந்து போவாங்க, அப்பதான் ஒரு முறை சொல்லிக்கிறாங்க கவரேஜ் செய்திருந்தால் நீங்க என்ன செய்யுங்க மன்னிச்சு கொள்ளுங்க. அப்ப இதுல அந்த தரித்திர பின்னணியை பார்க்கும் அந்த ரசூல் சொன்ன சஹாபாக்கும் சில மசூலா பண்ணிக்கிறாங்க. அதுல அலிரையெல்லாம் கலாம் சொன்ன கருத்தம் தான் என்ன பொம்பளை வந்துட்டா பஞ்சம் கட்டிக்கிறாரு. அலிரவி எல்லா கலாம் அந்த கருத்தம் என்னன்னா உட்கொடுங்கிற மாதிரி பேசிக்கிறாரு. இதுதான் ஆயிஷா நாயிக்கும் அலிரவிதாவுல பின்னர் ஒரு இது ஒன்று ஏற்படுத்திய எந்த ஒரு கருத்து நினைக்குது. நாங்க அதையெல்லாம் பார்த்து கொண்டு இருக்க தேவையில்ல, நடந்த சம்பவம் நடந்தாச்சு. ரசூலுல்லாஹ்வுக்கு கைப் மறைவானது தெரியாது என்பதற்கு அழகான ஒரு நடந்த நிலை. அத்தை ரசூலுல்லாஹ் மன்னவர்கள் மனசளவுல தெரிந்திருந்தாலும் கூட அந்த பொதுவா ரசூலோட திருப்புக்கள் அனைத்தும் அந்த வெளிரங்கத்துக்கு தான். இப்படி ஒண்ணு பழகு அவர் தங்கி இருந்தா வந்த இப்படி ஒரு பல பழகி. இப்ப ரசூலை சப்போர்ட் பண்ணேனா அவருக்கு ஆதரவாக பேசுது. உதாரணம் ஆதரவு ஆதரவு இல்லாட்டியும் கூட வளமைய மாறி நடந்திருந்தா அப்துல்லாஹிபுரிய சொல்றதுக்கு பெரிய சந்தர்ப்பம் போயிட்டு பாருங்க. இவ்வளவு அப்பட்டமாக தெரிந்திருந்தும் இவரும் அதுக்கு பங்காக இருக்கிறார் என்று ரசூல்லா மீது மிக மோசமாகவும் பழைய சும்மா தெரிவிப்பான். அப்ப ரசூல்லா மிக நிதானமானது ஒரு மாத காலம் மிக மிக நிதானமானது எந்த ஒரு மனிதனால் செய்ய முடியாது. தனக்கு மிகவும் இரக்கமான அன்பான மனைவி அவர் ரசூலுக்கு மேலே தெரிஞ்சிருக்கு அவர் செய்யல. என்றாலும் ஒரு மனிதன் என்ற வகையில் அவர்கள் மிக நிதானமாக நடந்து கொண்டு இந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் வரைக்கும் அவர்கள் இருந்தாங்க. அப்போதுதான் இந்த வசனங்கள் இறங்கியதன் பின்னால ஆயிஷா நாயகி அவர்களுக்கு வெற்றி வைக்கப்பட்டதன் பின்னால ஆயிஷா நாயகி அந்த சந்தோஷத்தை போன்று எந்தவொருத்தனும் நடந்திருக்க மாட்டான். உண்மையில் ஆயிஷா நாயகிக்கு வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியங்கள் ஒன்றுதான் இதை நாங்கள் சியாமத்தினால் வரைக்கும் மூழ்கின்ற ஒரு வேத வசனமாக உள்ளாக்கலாம்.